அன்பு மாணவர் செல்வங்களே, 11ஆம் வகுப்பு செவிலியர் பாடப்பிரிவில் காணொளி கற்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா மூட்டுகள்ன்றது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஜாயின்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ எத்தனை வகையான ஜாயின்ட்ஸ் நம்மளுடைய உடம்புல இருக்குது, அது என்னென்னலாம் பண்ணுது, எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ முதல்ல மூட்டுகள்னால் என்னென்னா, இரண்டு எலும்புகள் இல்லது பல எலும்புகள் வந்து ஒன்றாக சேர்கிற இடத்துல இருக்கிறது தான் வந்து மூட்டுகள்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போனோம்னா, இப்போ நம்மளுடைய கை எலும்பு இது வந்து ஹியூமரஸ் போனுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இங்கே கீழே வந்து ரேடியஸ் அல்னான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு எலும்புகளும் சேர்கிற இடத்துல தான் எல்போ ஜாயிண்ட், இது ரெண்டும் சேர்கிற இடம் வந்து எல்போ ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ரேடியஸ் அல்னார், அதே மாதிரி நம்மளுடைய கை எலும்புகள், இந்த ரெண்டு எலும்புகளும் இந்த கை எலும்புகளும் சேர்கிற இடத்துல ரிஸ்ட் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி இரண்டு எலும்புகள் ஒன்றாக சேர்கிற இடத்துல இருக்கிறது பேர் தான் வந்து மூட்டுகள்னு சொல்லுவோம். ஸோ இதில் எந்தன வகையான மூட்டுகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அசையா மூட்டுகள். முதல்ல அசையா மூட்டுகள்னா நம்ம பேர்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அசையா மூட்டுகள்னா அது அசையவே அசையாது, நிலையாக ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்கும். அதுதான் வந்து அசையா மூட்டுகள்னு சொல்லலாம். இதில் வந்து எந்த இயக்கமும் இருக்காது. இது வந்து என்னென்னா நார்த்தன்மை உள்ள மூட்டுகள், அதாவது கார்டிலேஜினஸ்னால வந்து இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நம்மளுடைய மண்டை ஓடு. மண்டை ஓடு என்ன பண்ண முடியும்? அதில் ஏதாவது ஜாயின்ஸ் வந்து இப்படி அப்படி திருப்ப முடியுமா? திருப்ப முடியாது. ஸோ அதுதான் வந்து அசையா மூட்டுகள்னு சொல்லுவோம். ஸோ அசையா மூட்டுகளுக்கு மெயினாக நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மண்டை ஓட்டினுடைய எலும்புகள் தான் வந்து. ஏன்னா மண்டை ஓட்டில் உள்ள எலும்புகள் வந்து முன்ன பின்ன போகாது. ஏன்னா எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணால் அவ்வளோதான், முன்ன பின்னலாம் அது எந்த மூமெண்ட்ஸும் அதுக்குள்ளே நடக்க முடியாது. ஸோ அதனால் வந்து இது வந்து அசையா மூட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது வந்து அசையும் மூட்டுகள். அசையும் மூட்டுகள்ன்றது வந்து என்னென்னா வரையறுக்கப்பட்ட மூமெண்ட்ஸ், அதாவது வரையறுக்கப்பட்ட இயக்கம், அதாவது கண்ட்ரோலபிள். நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், வேணுன்ற நேரத்தில் பண்ணலாம், வேணுன்ற நேரத்தில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து வரையறுக்கப்பட்ட இயக்கம்னு சொல்லுவோம். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எலும்புகள் வந்து இதில் சேர்ந்துருக்கும். மெயினாக வந்து இதில் வந்து குருத்தெலும்பு மூட்டுகள்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுலேயும் வந்து இதுவும் வந்து கார்டிலேஜினஸ் ஜாயின் தான் சொல்லுவோம். இது கார்டிலேஜ் வந்து நம்மளுடைய போனை வந்து ஒன்றா இணைக்கும். ஸோ அதுதான் வந்து அசையும் மூட்டுகள் சொல்லுவோம். இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல போனோம்னா முதுகெலும்பு எலும்புகள் தான் வந்து இதுக்கு வந்து கரெக்டான எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரெண்டு எலும்புகள், அதாவது ரெண்டு மூணு எலும்புகள் ஒன்றா சேர்ந்து. நான் முன்னையே நம்ம பார்த்தோம் இல்லையா, முதுகு எலும்பில் நிறைய எலும்புகள் ஒன்றோட ஒன்று ஒன்றா சேர்ந்து நூல் மாதிரி நம்ம பின்னாடி முதுகு பக்கத்தில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்படின்னா இந்த மொத்த எலும்புகளும் ஒன்றா சேர்ந்து நம்மளுடைய இயக்கத்திற்கு, உடல் இயக்கத்திற்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம நடக்கிறதுக்கு, போகிறதுக்கு, படுக்கிறதுக்கு, எப்படி வேணாலும் வளையிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த எலும்புகள் வந்து முக்கியமான, இந்த மூட்டுகள் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது. அடுத்ததாக பார்த்தோம்னா சுதந்திரமாக நகரக்கூடியவை. சுதந்திரமாகனா ஃப்ரீடம், அதாவது ஃப்ரீ மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுதான் வந்து சுதந்திரமாக நகரக்கூடியவைன்னு சொல்லுவோம். இதுக்கு மெயினாக எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லணும்னா சைனோவியல் ஜாயிண்ட். சைனோவியல் ஜாயிண்ட் எங்கே இருக்குதுன்னா நம்மளுடைய கைப்பகுதியில், அதாவது இந்த முதுகு எலும்பும் இந்த ஹியூமரஸ் போனும் இருக்கிற இடத்துல சைனோவியல் ஜாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளுடைய முட்டியில் இருக்கிற அந்த இது வந்து சைனோவியல் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து இது சுதந்திரமாக நகரக்கூடியவைன்னு கேட்டோம்னா, இதில் வந்து ஒரு திரவம் இருக்குது, அதாவது சைனோவியல் திரவம்னு சொல்லுவோம். இந்த சைனோவியல் திரவம் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த எலும்புனால என்ன ஆகுது, இந்த மூட்டுனால ஈஸியாக வந்து நம்மளால் மூவ் பண்ண முடியுது. இந்த மூட்டு வந்து எல்லா விதமான அசைவுகளுக்கும் வந்து இந்த மூட்டுகள் வந்து ஹெல்ப் பண்ணுது. எதுக்காக சொன்னோம்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, சைனோவியல் திரவம்ன்றது அந்த சைனோவியல் மெம்பரைனில் இருக்கிறதுனால நம்ம காலை மடக்கலாம், காலை நீட்டலாம், காலை ரொட்டேட் பண்ணலாம், ஓடலாம், ஓடி வரலாம், உட்காரலாம். ஸோ இதெல்லாம் எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். இதுதான் வந்து சுதந்திரமாக நகரக்கூடிய மூட்டுகள் சொல்லுவோம். அப்போ மூணு மூட்டுகள் பார்த்தோம், அசையும் மூட்டுகள், அசையா மூட்டுகள், சுதந்திரமாக நகரக்கூடியவை பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து இந்த சுதந்திரமாக நகரக்கூடிய மூட்டுகளில் ஒரு 6 வகையான மூட்டுகள் இருக்குது. அது என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். முதல்ல என்னன்னு கேட்டோம்னா பந்து கிண்ண மூட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ பால்னாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும், ரவுண்டாக இருக்கும். சாக்கெட்டுன்றது ஒரு குழி. ஸோ அந்த ஒரு குழிக்குள்ளே ஒரு பால் போயிட்டு இருந்தால் அது எப்படி வந்து அதை மூமெண்ட்டை கொடுக்குது, அதை தான் வந்து பந்து கிண்ண மூட்டுகள்னு சொல்லுவோம். இதுக்கு மெயினான எக்ஸாம்பிள் என்ன சொல்ல போனீங்கன்னா, நம்மளுடைய இடுப்பு எலும்பு இருக்கு இல்லைங்களா, அந்த இடுப்பு எலும்பில் அசிட்டாபுலம்னு ஒரு இடம் இருக்கும். அந்த அசிட்டாபுலத்தோட ஒரு போன் வந்து ஃபீமா போனோட ஹெட்டு வந்து ஜாயின் பண்ணும். ஸோ அந்த ரெண்டு மூட்டுகளும் என்ன ஆகும், ஈஸியாக, அதாவது ஒரு சாக்கெட்டுக்குள்ளே, ஒரு குழிக்குள்ளே ஒரு எலும்புடைய தலை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி என்ன ஆகும், நம்மளுடைய உடல் இயக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுதான் வந்து பந்து கிண்ண மூட்டுகள் சொல்லுவோம். அதாவது ஒரு எலும்பினுடைய பந்து போன்ற உருண்டை முனை மற்றொன்று குழியில் பொருந்தி இருப்பது. இதுக்கு வந்து அந்த எலும்பு, அது இல்லாமல் இந்த கை எலும்பு தோள்பட்டை எலும்புன்னு சொல்லுவோம். இந்த தோள்பட்டை எலும்பில் பார்த்தீங்கன்னா ஸ்கேப்புலா பின்னாடி வந்து நம்ம முதுகு எலும்புன்னு சொன்னோம் இல்லையா, அந்த எலும்புக்கும் இந்த ஹியூமரஸ் போனும் என்னாகும் இதே மாதிரி தான் ஒரு குழிக்குள்ளே அதனுடைய தலை போயிட்டு இருந்து என்னாகும் ஈஸியாக நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் அதில் வந்து பிக்சரில் உங்களுக்கு அதில் காட்டியிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழ் மூட்டுகள். கீழ் மூட்டுகன்றது ஹின் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. கீழ்ன்றது நம்மளுடைய கதவு பகுதியில் பார்த்துருப்பீங்க, என்ன பண்ணலாம், ஒரே ஒரு பகுதியில் மட்டும்தான் திறக்க முடியும், ஒரே பகுதியில் தான் மூட முடியும். அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து கீழ் மூட்டுகள். இது எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னா நம்மளுடைய முழங்கையிலையும் முழங்கால்லையும் இருக்குது. முழங்கைன்றது இந்த இடம், முழங்கால்ன்றது ஒரே சைடில் நம்மளால் மூமெண்ட்டு பண்ண முடியும், அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுறோமா ஃப்ளெக்ஸ் பண்ணுறோமா அவ்வளோதான். அதே மாதிரி நம்மளுடைய முழங்காலில் முழங்கையில் இருக்கிற மூட்டுகள்லாம் வந்து ஹின் ஜாயிண்ட் இல்லைன்னா கீழ் மூட்டுகள்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காண்டிலாய்டு கூட்டுகள். காண்டிலாய்டு மூட்டுகள்ன்றது என்னென்னா கூட்டு இயக்கத்தை அனுமதிக்கிறது. கூட்டு இயக்கம்னா என்னென்னா அதாவது எக்ஸ்டென்ஷன் மட்டும் கிடையாது, ஃப்ளெக்ஷன் மட்டும் கிடையாது, நீட்டுதல் முடக்குதல் மட்டும் கிடையாது, சைடில் ரொட்டேட் பண்ணுறான், எந்த பக்கம் வேணாலும் திருப்பலாம். ஸோ எல்லா விதமான இயக்கங்களும் வந்து இந்த காண்டிலாய்டு மூட்டுகள் வந்து செய்யுது. அது எங்கெங்கே இருக்குதுன்னா நம்மளுடைய கை விரல்லையும் இந்த தாடை எலும்புகள், நம்ம இந்த பக்கம் திருப்பலாம், இப்படி திருப்பலாம், இப்படி இப்படி எல்லா விதமான ரொட்டேஷன்லையும் நம்ம பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து காண்டிலாய்டு மூட்டுகள்னு சொல்லுவோம். அடுத்தது பைவோட் கூட்டு மூட்டுகள்னு சொல்லுவோம். பைவோட், அது வந்து இங்கிலீஷ்லேயும் பைவோட் ஜாயிண்ட்னு தான் சொல்கிறோம். இது என்னென்னா ஒரு எலும்பு இன்னொரு எலும்போடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறது, அதாவது மூமெண்ட் ஆகிறது. ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு சொல்ல போனால் இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ரேடியஸ் இல்லைனா 2 போன் சொல்லியிருக்கோம். இந்த 2 போன் என்ன ஆகுதுன்னா ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நம்மளுடைய மடக்கிறதுக்கும் போகுது. ஏன்னா ஒரு எலும்பை நம்ம தனியாக ரேடியஸ் எலும்பை மட்டும் நம்மளால் மடக்க முடியுமா, மடக்க முடியாது. ஸோ ரேடியஸ் எலும்பை மடக்கணும்னா என்ன ஆகும், அல்லா போனும் சேர்ந்து மடக்கும். ஸோ அதனால் ரேடியஸ் அல்லா ரெண்டுமே சேர்ந்து, அதாவது 2 எலும்புகளும் ஒன்றா சேர்ந்து ஒரே மாதிரியான மூமெண்ட்டை கொடுக்கறது தான் வந்து பைவோட் ஜாயிண்ட் அல்லனா வந்து பிவோட் மூட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து வழுக்கு மூட்டுகள். வழுக்கு மூட்டுகள்ன்றப்ப வழுக்குன்றப்பே தெரியுது, வழுக்கின்னு போகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து வழுக்கு மூட்டுகள். ஸோ இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா கிளைடிங் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். என்னென்னா ஒரு போன் மேலே இன்னொரு போன் வந்து வழுக்கின்னு போயிட்டு நம்முடைய மூமெண்ட்ஸை கொடுக்குறது. இதில் இது எங்கே கரெக்டான இடத்துல நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளுடைய மணிக்கட்டு எலும்புகளும் நம்மளுடைய கணுக்கால் மூட்டு எலும்புகளும் வந்து இதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இது வந்து நம்ம நடக்கிறப்போ ஒரு போனோட இன்னொரு போன் இதுவாகி மேலோட மேலே உராஞ்சி நம்ம எல்லா விதமான இயக்கத்தையும் நம்மளால் பண்ண முடியும். அடுத்தது கடைசியை பார்க்க போனோம்னா சேடல் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது சேனம் மூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இது என்னென்னா முன்னும் பின்னும் மாற்ற முடியும், பக்கத்துக்கு நம்மளுடைய மூமெண்ட்ஸை கொடுக்க முடியும். எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா கட்டை விரலை முன்ன பின்ன நகர்த்த முடியும், சைடில் திருப்ப முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், இது வந்து சேடல் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்போது 6 வகையான மூட்டுகள் வந்து நம்மளுடைய சைனோவியல் ஜாயிண்டோட அண்டரில் இருக்கு. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது மஸ்குலார் சிஸ்டம், தசைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தசைகள்ன்றது நமக்கு தெரியும், மசில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலையை நம்மளுடைய உடம்புல செய்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்மளுடைய எலும்புகளோட இந்த தசைகளும் சேர்ந்து தான் ஒவ்வொரு உடல் இயக்கத்திற்கும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஸோ எத்தனை தசைகள் இருக்குது, என்னென்ன வகையான தசைகள் இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ தசைகள்ன்றது என்னென்னா சுருங்குவதும் அதன் மூலம் அசைவை ஏற்படுத்துவதும். ஸோ ஒரு தசை வந்து சுருங்குறப்ப தான் என்னாகும், நம்ம வந்து அசைவை வந்து ஏற்படுத்த முடியும். அப்படியே சுருங்காமையே வந்து நம்மளுடைய மசில்ஸை நம்ம எதுவுமே ஸ்ட்ரெச் பண்ணாமல் கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் நம்மளால் ஒரு மூமெண்ட் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. ஸோ அதனால் சுருங்குவதன் மூலம் அசைவை ஏற்படுத்துவது தான் தசைகள். நம்ம உடம்புல எத்தனை வகையான தசைகள் இருக்குதுன்னா மொத்தமாக 639 தசைகள் இருக்குதான். ஸோ இந்த 639 தசைகளும் நம்மளுடைய எலும்பு மண்டலத்தோடு சேர்ந்து நம்மளுடைய உடல் இயக்கத்திற்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஸோ அதனுடைய பணிகள்லாம் என்னன்னு கேட்டோம்னா முதல்ல அசைவு, நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். மூமெண்ட்டுன்றது நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு, நம்மளுடைய கை கால்களை நீட்டி மடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தசைகள் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. தோற்றத்தை நிலைநாட்டுதல்ன்றது நமக்கு ஒரு கரெக்டான ஸ்ட்ரக்சர், வெறும் ஸ்கெலிட்டல் சிஸ்டம்லேயும் நம்ம படித்தோம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குதுன்னு. வெறும் இந்த ஸ்கெலிட்டலை மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரக்சர் வருமானம் வராது. ஸோ அதனுடைய தசைகளும் சேர்ந்துருந்தால் தான் நமக்கு ஒரு உருவம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ தோற்றத்தை கொடுக்கறதுக்கு வந்து இந்த தசைகள் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடல் வெப்பத்தை உண்டாக்குதல் நம்மளது நீட்டி மடக்கி அந்த மாதிரிலாம் செய்கிறப்போ, நம்மளுடைய மூமெண்ட்ஸ்லாம் செய்கிறப்போ நம்ம உடம்புல வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெப்பம் வந்து உருவாகுது. ஸோ அந்த வெப்பத்தின் மூலம் என்ன, நம்மளுடைய உடம்புடைய சீரான, அதாவது சில்னஸ் கிளைமேட்டில் இருந்தாலும் நம்மளுடைய உடம்பினுடைய இந்த உடல் வெப்பத்தினால நம்மளுடைய உடம்பு வந்து நார்மலான நிலைமைக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து தசைகளுடைய சில பணிகள் ஆகும். ஸோ எத்தனை வகையான தசைகள் இருக்குன்னா 3 வகையான தசைகள் இருக்குது. என்னென்ன தசைகள்னு பார்த்தோம்னா இயக்கு தசைகள். இயக்கு தசைகள்ன்றது என்னன்னா நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூவ்மெண்ட் பண்ணலாம் இல்லைன்னா நிறுத்திடலாம். அதுக்கு தான் வந்து இயக்கு தசைகள்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எலும்பு தசைகள். எலும்பு தசைகள் நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று நினச்சப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இடத்துல வேணும்னா நின்றுடுறோம். ஸோ ஒரு இடத்துல நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னா என்ன பண்ணுவோம், அந்த வேலையை நிறுத்திடலாம். ஸோ நம்மளுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை இயக்கிறதுக்கு பேர் தான் வந்து இயக்கு தசைகள் அப்படின்னு பேர். ரெண்டாவது பார்த்தோம்னா இயங்கு தசைகள். இயங்கு தசைகள்ன்றது வந்து இன்வாலண்ட்ரி மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்வாலண்ட்ரின்றப்போ என்ன ஆகும், அதுவே வந்து அதாவது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, தானாகவே இயங்கக்கூடியது, அதுதான் வந்து இன்வாலண்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உணவு குழாயில் இருக்கிற தசைகள், வயிறில் இருக்கிற தசைகள், ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதுவாக வந்து ஒரு அதுவாக வந்து இயங்கணும், அதுவாக வந்து சுருங்கணும். ஸோ எல்லாமே வந்து இதில் வந்து நம்மளுடைய ஈடுபாடே கிடையாது. ஸோ அதனால் வந்து இது வந்து இயக்கு தசைகள்னு சொல்கிறோம். மூணாவதாக இருக்கிற தசைகள் வந்து இதய தசைகள். இதய தசைகள்ன்றது மெயினாக எங்கே இருக்குன்னா நமக்கு நேம்லேருந்து தெரிஞ்சிடும். இதய தசைகள் வந்து நம்மளுடைய இதயத்தில் தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய இதயம் வந்து சுருங்கி விரியறதுக்கு முக்கியமான ஹெல்ப் பண்ணுறது என்னென்னா இந்த இதய தசைகள் தான். இந்த இதய தசைகளை என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஹார்ட்டோட கன்ட்ராக்ஷன் நம்மளால் பண்ண முடியுமா, நெவர், நம்மளால் பண்ணவே முடியாது. ஸோ அதுவாக சுருங்கணும், அதுவாக விரியணும். ஸோ இது எல்லாமே வந்து இதய தசைகளால் தான் நடக்குது. ஸோ இந்த தசைகளையும் நம்மளால் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிறுத்த முடியாது, ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது நரம்பு மண்டலத்தை பற்றி பார்க்க போகிறோம். மனிதனுடைய நரம்பு மண்டலம். ஸோ மனிதனுடைய நரம்பு மண்டலம் வந்து 3 வகையான நரம்பு மண்டலமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து மத்திய நரம்பு மண்டலம், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குன்னா மூளையும் தண்டுவடமும் சேர்ந்தது தான் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் மூளை தண்டுவடம். தண்டுவடம்ன்றது ஸ்பைனல் கார்டு, மூளைன்றது பிரெயின். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம். அடுத்தது வந்து புற நரம்பு மண்டலம், அதாவது பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ இதில் என்னென்னா நரம்பு, அதாவது மூளை நரம்புகளும் தண்டுவட நரம்புகளும் இதில் என்னுடைய கீழே அடக்கும். அடுத்தது கடைசியாக சொல்ல போனோம்னா ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது தன்னியக்க நரம்பு மண்டலம் சொல்லுவோம். நம்மளுடைய மூளையினுடைய கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு சில செயல்கள்லாம் நடக்குது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சுவாசம், நம்ம சுவாசிக்கிறது, நம்மளுடைய செரிமானம், இதெல்லாம் வந்து ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம்னா அதாவது தன்னியக்க நரம்பு மண்டலத்தில் அமையும். ஸோ 3 வகையான நரம்பு மண்டலம்: சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இப்போ ஒவ்வொரு நர்வஸ் சிஸ்டமாக நம்ம பார்க்கலாம், அதில் என்னென்ன உறுப்புகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல பார்க்க போகிறது மத்திய நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ அதில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், மூளை, தண்டுவடம் 2 தான் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ முதல்ல மூளை பார்க்கலாம். மூளைன்றது பார்த்தோம்னா நம்மளுடைய உடம்புலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் மூளை இல்லையா. ஸோ நம்ம எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுருக்கிறது எல்லாமே எங்கே வச்சுருக்கிறோம், நம்மளுடைய மூளையில் தான் வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ அந்த மூளை எங்கே இருக்குது, நம்ம மண்டை ஓட்டுடைய உள்ள வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கிறோம். ஸோ அதுதான் வந்து மூளை. ஸோ இந்த மூளையினுடைய மெயினான இது என்னென்னா, இப்போ ஒரு நம்ம எப்படின்னா சொல்லுவோம் மூளை இல்லையா அப்படிலாம் பேசுவோம். ஸோ இந்த மூளை வந்து எல்லா மனுஷனுக்கும் இருக்குது, யாருக்கும் இல்லாமலாம் இல்லை, எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. ஸோ இந்த மூளை வந்து நம்மளுடைய மண்டை ஓட்டினுடைய உட்பகுதியில் ரொம்ப அழகாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறோம். இதனுடைய எடை பார்த்திங்கன்னா 1.5 கிலோகிராம். ஸோ இதுதான் வந்து அதனுடைய எடை. ஸோ இதில் வந்து 3 வகையான பகுதிகள் இருக்குது இந்த மூளையில். என்னென்ன பகுதிகள்னு பார்த்திங்கன்னா முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. ஸோ முன்மூளைன்றது வந்து செரிப்ரம், நடுமூளைன்றது அதாவது முன்மூளைன்றது வந்து ஃபார் பிரெயின்னு சொல்லுவாங்க, நடுமூளைன்றது மிட் பிரெயின்னு சொல்லுவாங்க, பின்மூளைன்றது வந்து ஹைண்ட் பிரெயின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 வகையான பகுதிகள் இந்த மூளையில் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்க்க போனால் மூளையினுடைய உறை, அதாவது மெனிஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். மூளையை சுற்றி ஒரு உறை போன்ற கவசம் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகுது, வெளியிலேருந்து எந்த விதமான நோய் தொற்றுகளோ இல்லை எதுவுமே வந்து நம்மளுடைய மூளையை அஃபெக்ட் பண்ணாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மூளை உறை வந்து மூளையை மட்டும் இல்லை, நம்மளுடைய தண்டுவடத்தையும் சேர்த்து சுற்றி பாதுகாக்குது. ஸோ அந்த மூளை உறையினுடைய பெயர் வந்து என்னென்னா மெனிஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மெனிஞ்சஸில் 3 வகையான உறைகள் இருக்குது. என்னென்ன உறைகள்னு கேட்டோம்னா டியூரா மேட்டர், அரக்கனாய்டு மேட்டர், பையா மேட்டர். டியூரா மேட்டர்ன்றது வந்து வெளிப்புற அடுக்கு, வெளிப்புற உரை. அரக்கனாய்டு மேட்டர்ன்றது வந்து நடுப்புறம், அதாவது இடையில இருக்கிற அந்த உரைக்கு பேர் வந்து அரக்கனாய்டு மேட்டர்ன்னு சொல்லுவோம். பையா மேட்டர்ன்றது வந்து இன்சைட், அதாவது உள்ள இருக்கிற அந்த உரைக்கு பேர் வந்து பையா மேட்டர்ன்னு சொல்லுவோம். இந்த பையா மேட்டர் தான் நம்மளுடைய பிரெயினோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது, சரியா. ஸோ அப்போ அதனால அந்த உரையில மட்டும் எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் நம்மளுடைய மூளையும் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். सो இப்போ மூன்று வகையான உரைகள் பார்த்தாச்சு. அடுத்து இப்போ ஒவ்வொன்றத பத்தி பார்க்கலாம். டியூராமெட்டர்னா என்னன்னா, டியூராமெட்டர்ன்றது மூளை மற்றும் முதுகெலும்பை சுற்றி உள்ள அடர்த்தியான ஒழுங்கற்ற இணைப்பு திசுக்களாலான தடிமனான சவ்வு. சோ இது வந்து என்னன்னா ரொம்ப தடிமனா இருக்கும். அதனால தான் என்ன ஆகும், வெளியில இருந்து இப்போ சப்போஸ் நமக்கு தலையில அடிபட்டாலோ போனாலோ ஈஸியா வந்து நம்மளுடைய பிரைன் வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த டியூராமெட்டர். டியூராமெட்டர் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அது வந்து வெளிப்புற அடுக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ அதை திக்காக இருக்கிறதுனால என்ன ஆகும், ஈஸியாக நம்மளுடைய பிரைனை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடும் வந்து இந்த இடத்துல தான் வந்து தேங்கி இருக்குது. ஸோ செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடை பற்றி நான் பின்னாடி நான் சொல்கிறேன். அடுத்த இது வந்து என்னென்னா அரக்கனாய்டு மேட்டர். அரக்கனாய்டு மேட்டர்ன்றது வந்து இதுதான் வந்து நடுவில் இருக்கிற லேயர்னு சொல்லிட்டோம். இது வந்து ரொம்ப மெல்லியமான நடுப்புற படலம். இதில் வந்து தீக்கான்ற ஒரு இடைவெளி இருக்குது, ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் தான் வந்து இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து போகுது. அதாவது மூளை தண்டுவிட திரவம் வந்து அங்கே தேங்கி இருக்குது. ஸோ மூளை மற்றும் முதுகெலும்புகளுடைய இது வந்து இதனுடைய மெயினாக இது என்னென்னா மூளையும் நம்மளுடைய முதுகெலும்புகளையும் திடீர்னு யாரெல்லாம் நம்ம அடிச்சிட்டாலோ திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்ம ஹிட் பண்ணிட்டாலோ நமக்கு காயமாகாமல் இருக்கிறதுக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணுறது என்னென்னா இந்த அரக்கனாய்டு மேட்டர் தான். அடுத்ததாக பார்க்க போனோம்னா பையா மேட்டர். பையா மேட்டர்ன்றது எப்போ சொல்லியிருக்கோம், நம்ம வந்து இன்னர் லேயரை சொல்லியிருக்கோம், அதாவது உட்புற உரைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப மென்மையான உட்புற அடுக்கு. இது வந்து நரம்பு திசுக்களுக்கு அடையிலேயே உள்ளது. அதாவது நம்மளுடைய பிரெயின் வந்து நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லிட்டோம். அப்போ எல்லாருடைய உடம்பினுடைய எல்லா நரம்புகளும் என்ன ஆகுது, நம்மளோட மூளையோட தான் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறது பேசுறது படிக்கிறது எல்லாமே நம்மளுடைய மூளை வந்து நமக்கு சொல்கிற கட்டளைகள் தான். நம்ம எது சொன்னாலும் செய்யறது எல்லாமே நம்மளுடைய மூளையினுடைய கட்டுப்பாடு தான். ஸோ அப்போ இது நரம்பு திசுக்களுக்கு ரொம்ப மிக அருகில் இருக்குது. இந்த மூளை உறை வந்து ஏதாவது தொற்று ஏதாவது ஏற்பட்டுடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து மெனிஞ்சைட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ மெனிஞ்சைட்டிஸ்ன்றப்போ மூளை காய்ச்சல்னு சொல்லுவோம். அது ஈஸியாக நம்ம தெரிஞ்ச வேர்டு மூளை காய்ச்சல்ன்றது. ஸோ அப்போ என்ன ஆகும், பையா மேட்டர் வந்து நம்ம இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து மெனிஞ்சைட்டிஸ் மூளை காய்ச்சல்னு சொல்கிறது. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், நம்மளுடைய மூளையில் வந்து 3 பகுதிகள் இருக்குதுன்னு சொன்னோம். பெருமூளை, நடுமூளை, சிறுமூளைன்னு சொன்னோம். பெருமூளையில் என்னென்ன பகுதிகள்லாம் இருக்குதுன்னா அதை பெருமூளை வந்து 2 பகுதியாக பிரிக்கலாம். அதாவது மேற்புற பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த பிக்சரில் கொடுத்துருக்க பாருங்க, அதுதான் வந்து பெருமூளைன்னு சொல்லுவோம். இது வந்து வலது பகுதி இடது பகுதின்னு 2 பிரிவாக பிரிக்கலாம். அதாவது செரிப்ரல் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவோம். அதுதான் வந்து நடுவில் 2, அதாவது நடுவில் இருக்கிற கோடு, அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் வலது பகுதி இடது பகுதின்னு பிரிப்போம். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய வலது பக்கத்தில் மூளையில் வந்து பெருமூளையில் அடிபட்டால் நம்மளுடைய இடது பக்கத்தினுடைய செயல்கள் வந்து தடுக்கப்படும். அதே மாதிரி இடது பக்க மூளை வந்து ஏதாவது அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா, காயம் போட்டாலோ இல்லை இன்ஃபெக்ஷன் ஆனாலும் நம்மளுடைய வலது மூளை வந்து செயலிழந்து போயிடும். இதுதான் வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன். வலது பக்கம் அடிபட்டால் இதுவானா இடது பக்கம், இடது பக்கம் பண்ணால் வலது பக்கம். ஸோ இதனுடைய ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து இந்த செரிப்ரமில் தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்க்க போனோம்னா அதனுடைய பணிகள். அதனுடைய பணிகள் என்னென்னு பார்த்தல, இதில் வந்து 4 வகையான லோப்ஸ், அதாவது மடல்கள் இருக்குது நம்மளுடைய பெருமூளையில். என்னென்ன மடல்னு கேட்டோம்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த போனில் படித்தோம், ஃப்ரான்டல் போன், கரைட்டல் போன், டெம்போரல், அதே மாதிரி தான் லோப்ஸ் இருக்குது இதில். ஃப்ரான்டல் லோப், கரைட்டல் லோப், டெம்போரல் லோப் அண்ட் ஆக்சிபிட்டல் லோப். ஸோ ஃப்ரான்டல் லோப் ஒவ்வொரு லோபும் வந்து ஒரு விதமான விஷயங்களை, ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடியே, மூளை வந்து அதுதான் நம்மளுடைய உடம்புடைய இயக்கத்திற்கு நம்மளை செய்கிற எல்லா செயல்களுக்கும் முக்கியமான காரணம் என்னென்னா மூளை தான். அப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு லோவும் வந்து ஒரு விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குது, ஒவ்வொரு விதமான செயல்களை எடுத்துக்குது. அப்படி பார்த்தோம்னா நம்மளோட ஃப்ரான்டல் போன் வந்து என்னென்ன விதமான விஷயங்களை செய்யுதுன்னா, கட்டளை மையம். இப்போ சப்போஸ் யாராவது நம்மளை சொல்லணும்னா போ, அங்கே வா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டளை போடுறோம் இல்லையா, இதுதான் வந்து கட்டளை மையம். அதே மாதிரி பேச்சு மையம், நம்ம பேசுகிறோம், இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த பேசுகிறது கூட நம்மளுடைய ஃப்ரான்டல் போன் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா, லோப் தான் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதோ இல்லை பேசுகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ எல்லாமே வந்து நம்மளுடைய ஃப்ரான்டல் லோப் தான். அடுத்ததாக பார்த்தோம்னா அறிவு ஆற்றல். அறிவுன்றது நாலேஜ், நாலேஜும் ப்ளஸ் எனர்ஜி எல்லாமே வந்து அதிகமாகிறது கம்மியாகிறது அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய ஃப்ரான்டல் லோபினுடைய, அதாவது முன்மடல்னு சொல்லுவாங்க, அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்ததாக பார்க்க போனோம்னா பெரிட்டல் லோப். பெரிட்டல் லோபுன்றது இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பெரிட்டல் லோபினுடைய வேலைகள் என்னென்னு பார்த்தோம்னா, உணர்ச்சி மையங்கள். உணர்ச்சி மையன்றது எமோஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஒரு சில சமயத்தில் அழுகிறோம், ஒரு சில சமயத்தில் சிரிக்கிறோம், ஸோ ஒரு சில சமயத்தில் ரொம்ப மூடியாக இருக்கும், வருத்தப்படுறோம். ஸோ நம்மளுடைய எல்லா விதமான உணர்ச்சிகளுக்கும் கட்டுப்படுத்துறது அதிகமாக்குறது எல்லாமே வந்து இந்த பெரிட்டல் லோபினுடைய முக்கியமான வேலை. அது இல்லாமல் தொடு உணர்ச்சி. தொடு உணர்ச்சின்றது என்ன, இப்போ என்னை வந்து யாராவது ஒருத்தவங்க தொடுறாங்கன்னா அது எனக்கு எப்படி தெரியும்னா, அந்த பெரிட்டல் லோபு தான் எனக்கு சொல்லுது, ஓகே உன்னை யாரோ தொடுறாங்க. ஏன்னா இங்கே தொடுற இடத்துல இருந்த நரம்பு வந்து என்னோட மூளையோட कंट्रोल अं इंजी अगे अब उड़े उन्हें यारो तोड़ा नम्बर हीट तोड़ना अयो नहीं वो सूडान तुटिटर कुर्चान तुटिटर इलामें नम्बर पैरेटल लोब दा देन अद वली वेपम ना आलरे सोल्लिट्टेन वलिंद्रदु वंदु नम्म इप्पो ओरु उडंबु सरियिल्लामा इरुक्करप्पो वयिरु वलिक्कुदु तलै वलिक्कुदु इदेल्लाम सोल्रप्पो अंद वलिय उणरक्कूडिय एबिलिटी कोडुक्कुरदु वंदु नम्मोड पैरेटल लोब दान वेपम आलरे ना सोल्लिट्टेन वेपम कुलिर उंगलुक्कु ना आलरे सोल्लिट्टेन सो अழுத்தம் அழுத்தம்னா யாராவது ஒருத்தங்க அடுத்துறது போறது இது எல்லாமே அதாவது ரொம்ப மன அழுத்தம் ரொம்ப யாரோ ரொம்ப அழுத்தி பிடிச்சிருக்கிறது இது எல்லாமே வந்து நம்மளுடைய பேரைட்டல் லோப் தான் நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுது சோ இதுதான் வந்து அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி அடுத்ததா பார்க்க போனோம்னா ஆக்சிபிட்டல் மடல் ஆக்சிபிட்டல் மடல்ன்றது பிடரி மடல்ல சொல்வோம் இதுல வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா 1 2 மட்டும் நான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன் சோ பிடரி மடலோட மெயினான பண்றனான வேலை என்னன்னா பார்த்தல் सपोज नमक पिन्मंडल अड़पा कंपा नम्बर कण पारवे वो बाधिक्कपडुम पार्थल अदावदु विषनुक्कु वंदु रोम्ब इंपार्टन्टा हेल्प पण्றது என்னன்னா அது ஆக்சிபிட்டல் லோப் தான் அடுத்து பாத்தீங்கன்னா டெம்போரல் லோப் டெம்போரல் லோப்ன்றது இங்க தான் இருக்கு சோ அதனுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா கேட்டல் सपोज नमक्कु फ्रंटल लोब एदावदु प्रॉब्लमனா நமக்கு கண்டிப்பா ஹியரிங் லாஸ் இருக்கும் கண்டிப்பா நம்மளால காது கேட்க முடியாது சோ அதனால கண்டிப்பா டெம்போரல் லோப்ல பிரச்சனைகள் இருக்குதுன்னு அர்த்தம் சோ இதுதான் வந்து பெருமுளையினுடைய சில பகுதிகளும் அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதனுடைய வேலைகளும் சோ அடுத்ததா பார்க்க போனோம்னா இதுலயே வந்து பெருமுளையிலே மூணு சொன்னோம் செரிப்ரம் தலாமஸ் ஹைபோதலாமஸ் இது மூணும் தான் வந்து பெருமுளையில இருக்கு சோ தலாமஸ்ன்றது என்னன்னா மெயினா தலாமஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா மொழிபெயர்ப்பது மற்றும் தூக்கம் மற்றும் விழிப்புணர்வு நிலைகளை ஒழுங்குபடுத்துதல் மொழிபெயர்ப்பதுனா இப்போ நம்ம இங்கிலீஷ்ல சொல்றப்ப அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படியே அதை வந்து என்ன பண்றோம் தமிழா நம்மளுடைய லாங்குவேஜ்ல மாத்துறோம் இப்போ ஹிந்தில பேசுறாங்கன்னா நம்ம அதை உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் தமிழ்ல பேசுறப்ப அதை உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் இது எல்லாமே நம்ம தலாமஸ்னுடைய முக்கியமான வேலை அது இல்லாம தூக்கம் மற்றும் விழிப்புணர்வு நம்ம தூங்குறோம் தூங்கணும்னே யாராவது எழுப்புறாங்க இல்ல நாமளே எழுந்துக்கிறோம் இதெல்லாம் வந்து தன்னிச்சையா நடக்கிறது சோ இதெல்லாம் வந்து எதுனா தலாமஸ் தான் நம்மளுடைய தலாமஸ் தான் ஒழுங்குபடுத்துது நிலைப்படுத்துது சப்போஸ் ஒரு சிலர் பார்த்தா தூங்கிட்டே இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு தலாமஸ்ல சம் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் எப்பயுமே தூங்கிட்டே இருப்பாங்க அவங்களால எழுந்திருக்கவே முடியாது சோ அடுத்ததா பார்க்க போறது ஹைபோதலாமஸ் ஹைபோதலாமஸ்ன்றது தலாமஸினுடைய கீழே அடியிலேயே இருக்கிறது தான் வந்து ஹைபோதலாமஸ்ன்ற பகுதி சோ இந்த பகுதி வந்து பெருமூளையில தான் இருக்குது இதுல வந்து என்னன்னா நியூரோ ஹார்மோன்களுடைய சுரப்பு அதாவது நியூரோ ஹார்மோன்கள் அது இல்லாம பிட்யூட்டரி ஹார்மோன்கள் இது எல்லாமே பிட்யூட்டரி கிளாண்ட் இது எல்லாமே வந்து ஹைபோதலாமஸ்ல தான் இருக்கு சோ அதுவும் இல்லாம இது வந்து தெர்மோ ரெகுலேஷன் சென்டர்னு சொல்லுவோம் அதாவது ஹீட் ரெகுலேட்டிங் சென்டர் நம்ம பாடியில் இருக்கிற உடல் வெப்பத்தை வந்து சீரா வச்சுக்கிறது வந்து இந்த ஹைபோதலாமஸ்னுடைய முக்கியமான பணி சோ அடுத்ததா பார்க்க போனோம்னா நடுமுளை நடுமுளைன்றது என்ன மிட் பிரெயின் சோ மிட் பிரெயின் எங்க இருக்குதுன்னா தலாமஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் தலாமஸ் வந்து பெருமூளையில இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அந்த தலாமஸுக்கும் பின்மூளை அதாவது ஹைண்ட் பிரெயினுக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து நடுமுளைன்னு சொல்லுவோம் சோ இது வந்து என்னன்னா இந்த பின் மூளையோட சேர்ந்து தண்டு வடமா மூளைத்தண்டா வந்து உருவாகுது சோ மூளைத்தண்டுன்றது பின் மூளையுடைய அடுத்த பகுதி சோ அப்போ நடுமுளைன்றது எங்க இருக்குதுன்னா நம்மளுடைய தலாமஸுக்கும் நம்மளுடைய பின் மூளைக்கும் இடையில நடுவுல இருக்கு சோ இதனுடைய வேலைகள் என்னென்னு பார்த்தோம்னா பெருமூளையில இருந்து என்னென்னலாம் செய்திகள் கொடுக்குறாங்களோ அந்த செய்திகளை எல்லாத்தையுமே நம்மளுடைய உடம்புக்கு வந்து அந்தந்த பகுதிக்கு வந்து தெரியப்படுத்துறது தான் இந்த நடுமுளையினுடைய முக்கியமான வேலை அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பார்க்கறதுக்கு நம்ம கேட்கறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இதுதான் வந்து ரெஸ்பான்சிபிள் சென்டர் நம்மளுடைய விஷன் நம்மளுடைய ஹியரிங் இது எல்லாமே வந்து இதை வச்சுதான் நடுமுளை தான் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கு இது இல்லாம நம்மளுடைய உடல் வெப்பம் மன உணர்ச்சிகள் அதாவது நம்மளுடைய எமோஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அது இல்லாம செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் அதாவது பால் உணர்ச்சியை தூண்டுதல் இது எல்லாத்துக்குமே வந்து நடுமுளையினுடைய முக்கியமான வேலைகள் ஆகும் சோ அடுத்ததா பார்க்க போனோம்னா சிறுமுளை சிறுமுளைன்றத நம்ம செரிபெல்லம்னு சொல்லலாம் சோ சிறுமுளைன்றது எங்க இருக்குதுன்னா பெருமுளையினுடைய பின்பகுதியில் இருக்குது அது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நடுமுளையினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கிறது தான் வந்து சிறுமுளைன்றது சோ இது வந்து எதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தீங்கன்னா மொழி நம்மளுடைய லாங்குவேஜ் நம்ம பேசுகிற லாங்குவேஜ் நம்ம பேசுறதுக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து இந்த செரிபெல்லம் தான் வந்து முக்கியமான சென்டர் அது மட்டும் இல்லாமல் மனநிலை நம்மளுடைய எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அதுக்கும் வந்து நம்மளுடைய மூடு சென்டரும் வந்து நம்மளுடைய செரிபெல்லம் தான் வந்து அதுக்கு அதை தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது சோ அடுத்ததாக பார்க்க போனோம்னா இதனுடைய வேலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடலின் சமநிலைக்கு உதவுதல் உடலின் சமநிலைக்குன்னா நம்மளுடைய பேலன்ஸ் பண்ணுறது அதாவது நம்மளுடைய மூடாகட்டும் நம்மளுடைய எல்லா விதமான செயல்களாகட்டும் இதை வந்து சமநிலையில வைக்கிறது வந்து நம்மளுடைய இந்த சிறுமுளையினுடைய முக்கியமான வேலை அது மட்டும் இல்லாமல் தசைகள் வந்து நல்ல தீனுடன் அதாவது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக நம்மளுடைய மசில்ஸ் எல்லாமே ஆக்டிவிட்டி பண்ணுறது அதாவது மூமெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது இந்த சிறுமூளையினுடைய முக்கியமான வேலை. அது இல்லாமல் தசைகளுடைய பணிகளை ஒருங்கிணைத்தல் அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா இயக்கு தசைகள்லாம் பரவாயில்ல இயங்கு தசைகள்லாம் இருக்கு இல்லையா அந்த இயங்கு தசைகள் கார்டியாக் மசில்ஸ் ஸோ இந்த விதமான செயல்கள்லாம் வந்து இந்த சிறுமூளை தான் கண்ட்ரோலில் வச்சுருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து சிறுமூளையினுடைய ஒரு சில வேலைகள் ஆகும். ஸோ அடுத்ததாக பார்க்க போனோம்னா மூளைத்தண்டு. மூளைத்தண்டுன்றது நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பின்மூளையினுடைய கண்டினியூவேஷனில் வர்றது தான் வந்து மூளைத்தம்பு பிரைன் ஸ்டெம்னு சொல்லுவோம். ஸோ வந்து இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா காம்பு மாதிரி இருக்கும். நம்மளுடைய பிரெயினோட கடைசி பகுதியில் இருக்கிறது தான் வந்து மூளைத்தண்டுன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய மூளையை வந்து நம்மளுடைய தண்டு வடத்தோடு இணைக்குது. தண்டு வடம்ன்றது என்னென்னா ஸ்பைனல் கார்டு. ஸோ நம்மளுடைய மூளையும் தண்டு வடத்தையும் அப்போ இணைக்கிற பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மூளைத்தண்டு தான். ஸோ இதில் தான் வந்து என்னென்னா பான்ஸு மெடுல்லா அப்ளங்கேட்டா ரெண்டு பகுதி வந்து இதோட சேர்ந்துருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பான்ஸ். பான்ஸ்ன்றது வந்து பான்ஸ் விரோலின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், தமிழையும் பான்ஸ் தான். ஸோ இது வந்து என்னென்னா பெருமூளை மற்றும் சிறுமூளை ஆகியவற்றுக்கு இடையில் அது ரெண்டுத்தையும் வந்து இணைக்கிறதே வந்து இந்த பான்ஸ் தான். என்ன சொன்னால் பெருமூளையும் சிறுமூளையும் இது ரெண்டுமே வந்து பான்ஸுன்ற அந்த பகுதியினால தான் இணைக்கப்படுறது. நான் ஆல்ரெடி இதை படத்தில் காமிச்சிருக்கோம். பெருமூளை எங்கே இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, சிறுமூளை செரிபெல்லம் எங்கே இருக்குன்னு தெரியும். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற இடம் வந்து பான்ஸ். ஸோ இதனுடைய நீளம் எவ்வளோன்னு கேட்டோம்னா 2.5 சென்டிமீட்டர் வந்து இதனுடைய நீளம். ஸோ இதனுடைய வேலைகள்லாம் என்னென்னு கேட்டோம்னா இது வந்து என்னென்னா ரெஸ்பிரேட்டரி சென்டர்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய அதிகமாக மூச்சு வாங்குறது, மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறது, ரொம்ப அந்த நம்மளுடைய சுவாசத்தினுடைய எண்ணிக்கை வந்து கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பான்ஸினுடைய முக்கியமான வேலைகள். அது இல்லாமல் தன்னிச்சையான செயல்களை கட்டுப்படுத்துதல். எதுனா நம்மளுடைய விருப்பம், அதாவது நம்மளுடைய விருப்பம் இல்லாமல் அது தானாகவே நடக்கும் இல்லையா, அந்த தன்னிச்சையான செயல்களையும் வந்து தூங்குதல், இரும்புதல் இது மாதிரி உள்ள வேலைகளையும் வந்து இந்த பான்ஸ் விரவலை தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் தொடுதல் மற்றும் வலி. ஸோ தொடுதல்ன்றப்ப நம்ம யார் தொடுறாங்கன்றது நமக்கு தெரிகிறது, நம்மளுடைய வலிகள் வந்து நம்மளுடைய அந்த உணர்ச்சிகள் எல்லாமே வந்து இந்த பான்ஸ் விரலின் மூலமாக தான் நம்ம தெரியும். அதன் மூலமாக என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ஃபேஷியல் ரியாக்ஷன் காமிப்போம், முக உணர்வுகள் சொல்லுவோம். இப்போ வலிக்குதுன்னா ரொம்ப கம்மியான வலியாக இருந்தால் நம்மளுடைய ஃபேஷியல் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். இதுவே அதிகமான வலியாக இருந்தால் நம்மளுடைய ஃபேஷியல் ரியாக்ஷன் இன்னும் வேறு மாதிரி இருக்கும். ஒரு சில டைமில் நம்ம அழக்கூட செய்வோம் அதிகமாக வலி இருக்கிறப்போ. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பான்ஸ் விரலி தான் வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்கு. ஸோ அடுத்ததாக முகுலம். முகுலத்தினுடைய இங்கிலீஷில் முகுலத்தில் எப்படி சொல்லணும்னா மெடுல்லா அப்ளங்கேட்டான்னு சொல்லுவோம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னா சிறுமூளையினுடைய முன்பகுதியிலையும் கீழே கொஞ்சம் தாழ்வாக இருக்குது. ஸோ சிறுமூளை நான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். சிறுமூளையினுடைய முன்புறத்தில் ரொம்ப கீழே தாழ்வான இருக்கிற இடம்தான் வந்து முகுலம்னு சொல்லுவோம், மெடுல்லா அப்ளங்கேட்டா. ஸோ இதனுடைய வேலைகள் என்னென்னு பார்த்தோம்னா இது வந்து மூளையையும் தண்டு வடத்தையும் இணைக்கிற நடுவில் இருக்கிற பகுதி. இதுதான் வந்து மெயினாக மூளையும் தண்டு வடத்தையும் இணைக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டம், மூச்சு விடுதல் ஆகிய முக்கிய பணிகள், அதாவது நம்ம உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டத்தை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது, அதுக்கு ரொம்ப அதனுடைய டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த முகுலத்தினுடைய முக்கியமானதில்லை. அதே மாதிரி நம்மளுடைய மூச்சு விடுதல், நம்மளோட ரெஸ்பிரேஷனுக்கும் வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா விழுங்குதல், அதாவது நம்ம ஸ்வாலோ பண்ணுறது, வாமிட் பண்ணுறது, இருமல், இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இதுதான் வந்து கண்ட்ரோலிங் சென்டர். இதுதான் வந்து முகுலத்தினுடைய முக்கியமான வேலைகள் சொல்லலாம்.